வெல்கம் டு தென்னக தமிழன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எங்கள் வீட்டோட பூஜை அறையில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு முருகர் ஃபோட்டோ வந்து இருந்துச்சு. அந்த முருகர் ஃபோட்டோவில் நாலு சைடும் ஃப்ரேம் பண்ணி ஒரு கிளாஸ் வந்து மேலே வந்து போட்டுருந்துச்சு. தவறுதலாக கீழே விழுந்ததில் என்னாச்சு அப்படின்னா அந்த கிளாஸ் எல்லாமே உடஞ்சி போச்சு. சரி, கிளாஸ் தான் உடஞ்சி போச்சு, அந்த முருகர் சிலையை வச்சு நம்ம வீட்டில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதை நிற்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொவிஷனுமே இல்லை. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் செலவில்லாமல் அதை மறுபடியும் ரெடி பண்ணி நம்மளோட பூஜை அறையில் எடுத்துக்கொண்டு போய் வைக்க போகிறோம். அந்த வீடியோவை எப்படி பண்ணலாம் அப்படின்றது வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு சிடி வந்து வேணும். அந்த ரெண்டு சிடியில் ஒரு சிடியை மட்டும் நம்ம பாதி அளவுக்கு வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பாதி சீடியாக கட் பண்ணி வந்து எடுத்தாச்சு. ஃபுல்லாக இருக்கக்கூடிய சீடியாக முருகரோட பேக் சைட்லேயும் நமக்கு பாதி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை பாட்டம்லேயும் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்காக நான் இந்த கம்மு தான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா கம்மி, குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது, ஒட்டி பிடிக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை முருகரோட பேக் சைடில் வச்சு ஒட்டி வந்து எடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய முருகப்பெருமானை சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்மளுடைய பூஜை அறைக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்ஷன் சேஞ்சே பண்ணுங்க, மறக்காம தென்னக தமிழர் சேனலுக்கு லைக் கொடுங்க. அப்போதான் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்.